அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் ஒரு கல்லூரி மாணவி இடஒதுக்கீடு குறித்து பேசியிருந்தார். அது இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த கல்லூரி மாணவியின் கூற்று என்னவெனில், இங்கு இடஒதுக்கீடு எஸ்சி மக்கள் மட்டுமே பெறுகிறார்கள் என்பது போன்று பேசியுள்ளார். அதாவது இங்கு பிசியில உள்ளவனும் படிக்கிறான், எஸ்சியில உள்ளவனும் படிக்கிறான், ஆனா எஸ்சியில உள்ளவனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அங்கே கூடியிருந்தவர்கள் அவருடைய உரையை ஆதரிப்பது போன்று கைதட்டினார்கள். இதற்கு எதிர்வாதத்தை வைத்தவர்களும் நீ வாங்குறதும் கோட்டாதான் அப்படிங்கிற எதிர்வாதத்தை வைக்கவில்லை. அவருடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா, இடஒதுக்கீடு ஏன் தேவை, ஒருத்தன் ஊனமுற்று இருக்கான் அவனை எப்படி ஒன்னா ஓட ஓடுறது அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. இது வந்து தவறான எதிர்வாதம் ஆகும். தமிழ்நாட்டில் தற்பொழுது 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது. இந்த 69% இடஒதுக்கீட்டில் 50% இடஒதுக்கீட்டை பிசி மற்றும் எம்பிசி மக்கள் பெறுகின்றனர். வெறும் 19% மட்டும்தான் எஸ்சி எஸ்டி மக்கள் பெறுகின்றனர். இந்த 50% இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டு அல்லது அனுபவித்துக் கொண்டு இவர்கள் வெறும் 19% மக்களை கை காட்டி நீதான் இடஒதுக்கீடை பெறுகிறாய், நீதான் கோட்டா பெறுகிறாய் என்பது அறியாமையா அல்லது வன்மமா? எஸ்சி எஸ்டி மக்கள் இனிமேல் யாராவது நீதான் கோட்டாய் பெறுகிறாய் என்று சொன்னால் பிசி எம்பிசி மக்கள் பெறுவதும் கோட்டாதான். எதிர்வாதத்தை வைக்காதவரை இது போன்று அறியாமையில் பேசிக்கொண்டே இருப்பார்கள், தாக்கிக்கொண்டே இருப்பார்கள். எனவே எஸ்சி எஸ்டி மக்கள் எஸ்சி எஸ்டி மக்களை யாராவது நீதான் கோட்டா பெறுகிறாய் என்று சொன்னால் நீ பெறுவதும் கோட்டாதான் என்று திரும்பி சொல்லாதவரை இந்த நிலை மாறாது.